சிக்ஸ் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஃபோர் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ 1,1 அண்ட் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஒய் சைன் பீட்டா ஈக்குவல் டு பி. பி அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆகுதுன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி. இந்த பி அப்படிங்கிறது 1,1 இந்த கான்செப்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ல ஆல்ஃபாவோட ஆங்கிள் வந்து மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 டிகிரி வித் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் 60 தென் ஒய் சைன் 60 ஈக்குவல் டு த்ரீ. தென் எக்ஸ் இன்ட்டு காஸ் 60 1/2 சைன் 60 ரூட் 3/2 ஈக்குவல் டு த்ரீ. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ரூட் 3/2 ஈக்குவல் டு த்ரீ. இப்போ நம்ம ப்ரீயோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாசஸ் த்ரூ 1,1 அங்கு இதெல்லாம் இல்லை ஃபிளட்டிங் இருந்துச்சுலாம். இட் பாசஸ் த்ரூ 1,1 என்ற புள்ளியின் வழியாக செல்கிறது. அப்போ எக்ஸுக்கு 1 போடுவோம், ஒய்க்கும் 1 சப்ஸ்டிட் பண்ணு, இங்கே ரூட் 3/2 ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே 1 பிளஸ் ரூட் 3/2 ஈக்குவல் டு 3. அப்போ 3 அப்படிங்கிறதுல 1 பிளஸ் 2 3/2 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் நார்மல் ஃபார்ம் ஈக்குவேஷன் இன் எக்ஸ்கா எழுந்திருக்கோம். இங்கே தான் நான் பியோட வேல்யூ சப்ளீட் பண்ணிக்கிறேன். பி ஈக்குவல் டு திஸ் ஒன் இல்லையா? ஸோ எக்ஸ்கா ஆல்ஃபா ரூட் 3 ஒய் ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3/2. ஸோ ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3. ஸோ எக்ஸ் பிளஸ் ரூட் 3 ஒய் ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் 3 இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இதோட ஆன்சர் மட்டும் கரெக்டான செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன்.